சின்ன சின்னதாக ஆரம்பித்தோம். ஒரு 10 இயர்ஸில் இந்த மாதிரி ஒரு உருவெடுத்து நிற்கிறது நம்ம பண்ணேன். இது முழுக்க முழுக்க அப்பாக்காக உருவாக்கினேன். நான் லவ் பேர்ட்ஸ் இருக்குது, ஒரு 200 லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்கேன். காக்டெயில்ஸ் இருக்குது, மால் கனோஸ் இருக்குது, சன் கனோஸ் இருக்குது. குதிரை நான் ஒரு 6-7 இயர்ஸாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். நாட்டுக்கோழி இருக்குது, எக்கு 20 ருபீஸ்ன்னு கொடுக்குறோம். அப்புறம் புறா ஒரு 2000 புறா இருக்குது, ஒரு 2000 புறா பக்கம் இருக்குது. ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் விவசாயி. நான் உங்க உதயா. அப்பாவை நேசிக்கிற ஒரு வழக்கறிஞர் தன்னோட அப்பா மறைவுக்கு பிறகு அவர் வாழ்ந்த இடத்த ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையா ஏற்படுத்தி அதை பராமரிச்சுட்டு வர்றாரு. இங்கே நிறைய குதிரைகள் வளர்க்குறாரு, நாட்டு மாடுகள், கோழி வளர்க்குறாரு, அப்புறம் பறவை இனங்கள்லேயும் நிறைய வளர்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பண்ணையிலே தன்னோட அப்பாவுக்கும் ஒரு நினைவிடமும் கட்டியிருக்காரு. இங்கே வளர்க்குற குதிரைகளை நிறைய ஷோக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஷோக்கில் இந்த குதிரைகள் நிறைய சாம்பியன்ஷிப்பும் வென்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய நாய் வகைகளும் ஆடுகளும் வச்சுருக்காங்க. இந்த பண்ணையை இவங்க எப்படிலாம் பராமரிக்கிறாங்க, இவர் இந்த பண்ணையை பராமரிக்கிறதுக்கான செலவை இந்த பண்ணையிலேருந்தே ஜென்ரேட் பண்ணுறதா சொல்கிறாரு. அதை எப்படி பண்ணுறாரு, இதில் என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டுட்டு தான் வாங்க போகிறேன். என் பேர் வீரா வரதராஜன். நான் வழக்கறிஞர் படிச்சுட்டு இருந்தோம், நான் என்னோடய மனைவியும். நாங்கள் காதல் திருமணம். அப்போ படித்து முடித்தோன்னே நாங்கள் வந்து என் மனைவி வந்து எக்ஸாம் எழுதி பிபி ஆகிட்டாப்பில். நான் ப்ராக்டிஸ் பக்கம் போகாமல் நான் அப்பா இறந்தவொடனே இந்த தோட்டத்துக்கு வந்துட்டேன். சரி, அப்பா பேரில் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு சின்ன சின்னதாக ஆரம்பித்தோம். ஒரு 10 இயர்ஸில் இந்த மாதிரி ஒரு உருவெடுத்து நிற்கிறது நம்ம பண்ணேன். இது முழுக்க முழுக்க அப்பாக்காக உருவாக்கினேன் நான். அதுக்கு முன்னாடி 10 இயர்ஸ்க்கு அப்பா இருந்தப்போ நான் ஒரு 10 நிமிஷம் கூட இந்த தோட்டத்துக்கு நான் என்னன்னே தெரியாது. ஃபஸ்ட்டு நான் வந்தப்போ கோழி எத்தனை நாள் முட்டோடுன்னு கூட எனக்கு தெரியாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்னுமே நான் நகை அளவு கண் அளவு தான் நான் கற்றுருக்கேன். இன்னும் நிறைய கற்றுக்கிறது நிறைய இருக்குது. இது மற்றபடி இந்த ஹார்ஸு, கேமலு, மற்ற எல்லாமே வந்து டாக்ஸ் எல்லாமே என்னோடய ஹாபிக்கு வச்சுருக்கேன். பாப்பா என் பொண்ணுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒவ்வொன்றும் என் பொண்ணுக்கு பிடிக்குங்கிற மாதிரி அது மாதிரி ஹாபீஸ் வச்சுருக்கேன். அப்பாக்காக நான் எனக்கு அப்பாவுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, உங்கள் அப்பா உங்களுக்கு எப்படி எவ்வளோ பிடிக்கும் எனக்கு எல்லாம் அவர் தானே. என்னை ரொம்ப என் ஃப்ரெண்டு எல்லாமே அவர் தானே. இந்த பண்ணையில் கடைசியாக இவரோட அப்பாவோட நினைவிடம் துயிலும் இல்லம்ங்கிற பேரில் அமைக்கப்பட்டிருக்க இந்த கல்லறையில் உள்ளே போகிற வழியில் இருக்க ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு வாசகங்கள் எழுதி போட்டிருக்காரு. அது ரொம்பவே அற்புதமாகவும் வாழ்க்கையை பற்றி யோசிக்க வைக்கிறதாகவும் இருக்கு. இதுக்கு நான் இவ்வளோ இது பண்ணுறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது என் பொண்ணும் என்னோட மனைவியும் தான். அவங்க பேக் போனே இல்லைனா நான் இதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது. அப்புறம் எங்கள் பசங்க, எங்கள் கூட இருக்கிற பசங்க என்ன எதிர்பார்க்குறனோ அதை கொண்டாந்துருவானுங்க, செஞ்சிடறானுங்க. அதனால் ரொம்ப சப்போர்ட்டும் இருக்காங்க. இந்த பண்ணை அமைஞ்சிருக்க இடம் நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டி பக்கத்தில் மேட்டுப்பட்டிங்கிற ஊரில் தான். இந்த பண்ணைக்கு வழி சொல்லணும்னு அவசியமே இல்லை. அந்த மாதிரி வழிநடுக அறிவிப்பு பலகைகளை வச்சிருக்காரு வீரவரதராஜன். இந்த பண்ணைக்குள்ளே முதல்ல நுழைஞ்சதும் நாம் பார்க்குற விஷயம் இந்த குடிலும் அதில் எழுதியிருக்க வாசகமும். ஜாதி, மதம், மூட நம்பிக்கை, செருப்பு, இது எல்லாத்தையும் வெளியவே விட்டுட்டு வாங்கங்கிறது தான் அது. அப்படியே அந்த குடில் கதவு திறந்தால் நமக்கு தெரியறது அவரோட அப்பா சிலை. அதுக்கு பக்கத்துலேயே அவங்களோட வீடு இருக்குது. அது உள்ளேயே அவரோட பறவைகள் வளர்க்குற இடமும் இருக்குது. இங்கே இருக்க பறவை இனங்களை பற்றி சொல்லுங்கள், என்னென்ன பறவைகள்லாம் வச்சுருக்கீங்க? லவ் பேர்ட்ஸ் இருக்குது, ஒரு 200 லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்கேன். காக்டெயில்ஸ் இருக்குது, மால் கனோஸ் இருக்குது, சன் கனோஸ் இருக்குது. அது எல்லாமே ஒரே காலனியாக பண்ணியிருக்கேன். ஃப்ரீயாக அப்படியே ஒரே இதாக எல்லாமே ஃபின்ச்சர்ஸ் இருக்குது, எல்லாமே ஒரே காலனியாக பண்ணியிருக்கோம். ஒன்றுக்கு ஒன்று தனியாக செப்பரேட் பண்ணாமல் எல்லாம் ஒரே காலனியாக ஒரு 70x30 போட்டு ஒரு பெரிய கேஜ் பண்ணி அதில் விட்டுருக்கோம். பிஜின் அதே மாதிரி 2000 பிஜினுக்கு மேலே இருக்குது. இப்போ இங்கே விலங்கினங்கள் தவிர்த்து விவசாயம் ஏதாவது பண்ணுறீங்களா? விவசாயம்னு பார்த்தா நாங்கள் மல்லிப்பூ போட்டிருந்தோம். அது லேபர் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு மல்லிப்பூ இதை அழிச்சிட்டு வெங்காயம் போடுவோம். அதெல்லாம் பண்ணுறதோடு இப்போ அனிமல்ஸ் நிறையா இருக்கிறதுனால அதோட ஃபீடுக்கே எங்களுக்கு கல்டிவேட் பண்ணுறது கரெக்டாக இருக்குது. அதனால் அனிமல்ஸுக்கு தேவையான ஃபீட்ஸ் மட்டும் தான் கல்டிவேட் பண்ணுறோம். பண்ணையை ரொம்ப அழகாக பராமரிக்கிறீங்க. உள்ளே வரும்போதே பார்க்குறப்பவே அழகாக இருக்குது. பொதுவாக கால்நடைகள் வளர்க்குறோன்னா அங்கங்கே குப்பை இருக்கும், சாணி எல்லாமே அப்படி அப்படியே தான் இருக்கும். அது பெருசாக பராமரிக்க மாட்டோம். உங்களுக்கு இவ்வளோ அழகாக பராமரிக்கிறதுக்கான காரணம், அந்த எண்ணம் எப்படி இருக்குது? நம்ம இடத்த நம்மளை சுற்றி நமக்கு தனித்துவமாக இருக்கும்னு நினைப்பேன் எப்பயுமே. என்னை சுற்றி என்றைக்குமே எப்பயுமே எது இருந்தாலும் ஒரு தனித்துவம் இருக்கும்னு நினைப்பேன். அதனால தான் சரி நம்ம ஃபார்மே வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கட்டுமேன்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் பண்ணோம்.
அப்படியே இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் கோழி புறா நாய்கள்னு எல்லா விலங்கினங்களையும் பார்க்க முடியுது. இவர்கிட்ட 2000 புறாக்களுக்கு மேலே இருக்கான். 2 ஈமக் கோழிகளையும் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நாட்டு மாடுகள் வளர்க்குறாரு, அதிலிருந்து வர்ற பாலை விற்பனையும் செய்கிறாரு. அடுத்தது குதிரை. இவரோட பண்ணையில் பார்க்குற இடமெல்லாம் இவர் குதிரையோடு இருக்க படங்களும் குதிரை சிலைகளும் தான் அதிகமாக இருக்குது. இப்போ இவர்கிட்ட 9 குதிரைகள் இருக்கிறதா சொல்கிறாரு. இந்த குதிரைகளை நிறைய ஷோவுக்கு கூட்டிகிட்டு போவாங்களாம். அந்த ஷோக்களில் சாம்பியன்ஷிப் பரிசுகளையும் வென்றிருக்கு. எல்லாத்துலேயுமே தனித்துவமாக இருக்கணும்னு நினைக்கிற வீரா, இவரோட பண்ணையில் இருக்க விலங்கினங்கள் எல்லாமே நம்ம சாதாரணமாக எல்லா இடங்கள்லையும் பார்க்குற மாதிரி இல்லை, அதிலிருந்து கொஞ்சம் மாறுபட்ட இன விலங்கினங்களாக தான் இருக்குது. அடுத்தது இவர் அந்த விலங்கினங்களுக்கு வச்சிருக்க பெயர் தான். ரொம்பவே பாசமாக எல்லா விலங்குகளையும் பெயர் வச்சு கூப்பிட்றாங்க. அதோட பெயர்களை அதோட இடத்துல பெயர் பலகையாகவும் வச்சுருக்காரு. இவர் வளர்க்குற குதிரைகள் நல்லா துள்ளி விளையாடுற மாதிரி அதற்கேற்ற இடத்தையும் அமைச்சிருக்காரு. அதுக்கு பக்கத்திலேயே முட்டுக்கிடாவும் அதுக்கான இடத்தையும் அமைச்சிருக்காரு. இந்த குதிரைகளை பயன்படுத்தி பயணம் செய்யறதுக்கு நிறைய குதிரை வண்டிகளையும் இங்கே பார்க்க முடிஞ்சது. இது எல்லாத்தையும் பராமரிக்க இங்கே வேலை பார்க்குற 2 பசங்க தான் ரொம்ப உறுதுணையாக இருக்கிறதாகவும் சொல்கிறாரு. நீங்கள் நிறைய வெரைட்டியான அனிமல்ஸ் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் போய் எங்கெங்கெல்லாம் கலெக்ட் பண்ணிடுறதுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? நிறைய இடம் இந்தியா ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணியிருக்கோம். என்னோடய பிரதர் ஒரு பாபுனான்னு சொல்லி, அறந்தாங்கி பாபுனான்னு சொல்லி, அப்புறம் திருச்சி சிவானன் இருக்காங்க. அவங்களாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு ஹார்ஸ் பற்றி தெரியாதெல்லாம் அவங்க மூலியமாக தான் தெரிஞ்சுக்கிறேன். நாங்கள் பர்ச்சஸ் எல்லாமே நாங்கள் 3 பேர் அப்படி தான் போவோம். அதில் அறந்தாங்கி பாபுனாலும் ஓன் பிரதர் மாதிரி, அவர் சொல்கிறது என்ன அனிமல்ஸு எப்படி எப்படி பராமரிக்கணும்னு எனக்கு கைட் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் பண்ணுறோம். அதே மாதிரி நாமக்கல் வெட்டினரி காலேஜும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அதனால் எங்களுக்கு ஒன்றும் டாக்டர் சப்போர்ட்டும் ரொம்ப உடனே, என்ன இதுனாலும் உடனே டாக்டர் சப்போர்ட்டும் நல்லா இருக்கு. அதனால எந்த இஷ்யூஸும் இல்லை. இந்த பண்ணையை பொதுமக்கள் பார்வையிட வரணும்னா வரலாங்களா? தாராளமாக வரலாம். நாங்கள் எதுவும் மணி எதுவும் வாங்குறதில்ல, ஃப்ரீயாக தான். தாராளமாக வந்து பார்க்கலாம், எந்த டைம் வேணால் வந்து பார்க்கலாம். பிஃபோர் 7:00 ஈவினிங் முன்னாடி எப்போ வேணால் வந்து பார்க்கலாம். இப்போது எனக்கு ஒருவேளை குதிரை வளர்க்கணும்னு ஆசையாக இருக்குன்னா குதிரை வளர்ப்புக்கு ஏதாவது நீங்கள் சொல்லித்தருவீங்களா? கால்நடைகள் பராமரிக்கிறதுக்கு எதுக்காக இருக்கணும் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச சிறு சிறு என்னென்ன ஐடியாஸ் இருக்கோ அதை சொல்லித்தரலாம். இந்த பண்ணையோட வருங்கால நோக்கம் என்ன? இப்போது பாப்பாக்காக உருவாக்க நீங்கள் 1 குதிரை, இப்போது 5 குதிரை ஆயிடுச்சு, இப்போ இவ்வளோ அனிமல்ஸ் இருக்குது, இதை அடுத்த கட்டத்துக்கு எதாவது எடுத்துகிட்டு போகலான்னு உங்களுக்கு பிளான் இருக்கா? இதையே நல்ல முறையாக இன்னும் கொண்டு போனாவே எங்களுக்கு போதுன்னு தோணுது. ஏன்னா இதுக்கு மேலே லைவ் லிவிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக வச்சுக்கிட்டோம்னா எங்களுக்கு ஓவர் பேர்டன் தான் ஆகுது. அதனால இப்போயே நிறைய மாடு கொடுத்துட்டோம். மொதல் 30-35 மாடு பக்கம் இருந்துச்சு, நிறைய மாடு கொடுத்துட்டோம். எல்லாம் லேபர் ப்ராப்ளம்னால தான் கொடுக்குறோம். மற்றபடி இதை மெயின்டைன் பண்ணாவே எங்களுக்கு போதுமானதாகவே இருக்குது. அதனால் இதுவே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. குதிரை நான் ஒரு 6-7 இயர்ஸாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு பிடிக்கும்னு சொல்லி ஒரு ஹார்ஸ் மட்டும் வாங்கினோம். அந்த ஹார்ஸ் மேலே இருக்கிற ஒரு லவ்வில் வரிசையாக ஒரு 8-9 ஹார்சஸ் வாங்கிட்டோம். கிட்டத்தட்ட 7 இயர்ஸில் ஒரு 9 ஹார்ஸ் பக்கம். இப்போ வந்து நம்மகிட்ட ஒரு 6 ஹார்சஸ் இருக்குது. இதில் வந்து இதுதான் நம்மளோட கிங்கு, காளான்னு சொல்லி சவுத் இந்தியன் சாம்பியனு. நார்த்தில் குளிஜில் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு எடுத்துருக்கு. சாம்ராட் ராணான்னு சொல்லி சில்க்கு டிஸ்கவுண்ட் சொல்லி ஒரு 5 ஹார்சஸ் ஸ்டார் கேட்டகரியில் இருக்குது. மற்றபடி இதுக்கு மெயின்டெனன்ஸு இது எல்லாமே என்னோடய வியாபார ரீதியாக இல்லாமல் ஃபுல்லாக என்னோடய ஹாபிக்கு தான் நாங்கள் பண்ணுறோம். ஓகே. மற்றபடி எந்த இதுவும் இல்லாமல் வெறும் ஹாபிக்கு மட்டுமே நான் இதை பண்ணிக்கிட்டு. முந்தைய காணொலியில் ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தீங்க, இந்த பண்ணையை பராமரிக்கிறதுக்கான வருமானமும் இதிலேருந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாமா? கண்டிப்பாக. ஹார்ஸ் மேட்டிங்லேயும் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். அது இல்லாமல் மாடு, நாட்டு மாடு, காங்கேயம் நாட்டு மாடு, பால் 100 ரூபீஸ் கொடுக்குறோம். நாட்டுக்கோழி இருக்குது, எக்கு 20 ரூபீஸ்ன்னு கொடுக்குறோம். அப்புறம் புறா ஒரு 2000 புறா இருக்குது, ஒரு 2000 புறா பக்கம் இருக்குது. கோழி, நாட்டுக்கோழியும் இருக்குது. அந்த இதில் மாட்டுக்கு பாலும் கொடுக்குறோம். மாட்டு பால் 100 ரூபீஸ்ன்னு பர் லிட்டர் கொடுக்குறோம். இப்போ இந்த பண்ணையே இந்த குதிரைகள் இந்த கால்நடைகள்லாம் பராமரிக்கிறதுக்கு நம்ம பண்ணையில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க? 5 பேர் வேலை செய்கிறாங்க. 8 இயர்ஸாக குதிரை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க, எந்தெந்த ஷோக்கில் இது வரைக்கும் குதிரைகள் அழைச்சிட்டு போய்? தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஷோவும் போயாச்சு. நார்த்தில் போகிறதுல போயிட்டு ஃபஸ்ட் அடிச்சுது. அப்புறம் பூனே, தமிழ்நாடு, பெங்களூர், எல்லா பக்கமுமே போயிருக்குங்க. எல்லா பக்கமே ஷோ, எங்கெங்கே ஷோ நடக்குதோ எல்லா பக்கமும் போயிருக்குங்க. அந்த நாய்க்குள்ளேருந்து மாறானா இதுக்கும் அதே மாதிரி தான். ஒரு நாளைக்கு 2 கிலோ கறி, காலையில் 1 கிலோ, சாயந்தரம் 1 கிலோ பால், ரெகுலராக அதே மாதிரி போட்டுருக்கு. இது ஒரு வருஷம் குட்டி தான், ஏஜ் இருக்கிறது.
இதுக்கு வந்து நம்ம எப்பயும் போல ஃபீட் வைக்கிறதானா, குதிரைக்கு பிடிக்கிறோமோ அதே மாதிரி கூசா தவிடு புழக்காய் போட்டு எப்பயும் போல ரெண்டு நேரம் நல்லா புட்டு மாதிரி வச்சு வைக்கிறதானா. அதுக்கு வேற எதுவும் இல்லை, வேப்பந்தலை அதிகமாக போடுவோம், வைக்கல் போடுவோம், கள்ளக்கொடி போடுவோம், எல்லாமே போடுவோம். அடுத்ததான் இவரோட பண்ணை வீடு. இந்த பண்ணையிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இன்னொரு பண்ணை வீடும் கட்டியிருக்காரு. அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள்.